back to informal videos. I mean, என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா ஆப்பிளோட M1 chip. ஆப்பிளோட M1 chip பத்தி என்ன பார்க்க போறீங்க? நம்மனால அது வாங்கி எல்லாம் ரிவ்யூ பண்றதுக்குலாம் நமக்கு தப்பு இல்ல. அது நல்ல ப்ராடக்ட் தான். சீரியஸா சூப்பரான ப்ராடக்ட். சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா M1 chip என்னென்னலாம் பண்ணு, எவ்வளவு இப்போ MacBook Air ஸ்டார்ட் ஆகுது $1000, $659 போட்டா MacBook mini வாங்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து $1300 போட்டிங்கன்னா மேக்புக் ப்ரோ 13 inch, இது மூணும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். M1 சிப்போட வர ஒரு மூணு லேப்டாப்ஸ் இப்போதைக்கு இதுதான், லேப்டாப்ஸோ டிவைசஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ ஏன் M1 சிப் இவ்வளோ ஃபேமஸ், எல்லாருமே பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது 5 nanometer ஆர்ம் பேஸ்டு ப்ராசஸர், இன்டெல் AMD, இவங்க ரெண்டு பேருமே வந்து X86 அப்படிங்கிற ஒரு பேஸ்டான இதில் தான் வந்து சிப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிருந்தாங்க. பட் இந்த ஆர்ம் பேஸ்ட் எல்லாம் வந்து எப்படின்னா உங்க ஃபோனு டேப்லெட் இதுல இருக்கிறோட டிவைஸ். என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா பெருசா டெக்னிக்கல்லாம் இல்லை, மேஜரா என்ன மேட்டர்னு மட்டும் சொல்லிடுறேன், ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷல்னு மட்டும் சொல்லிடுறேன். M1 சிப் வந்து 5 nanometer சிப்பு, என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே வந்து அந்த 5 nanometer கொண்டு வந்துருவான். அண்ட் வந்து எப்படி சொல்றது, தனித்தனி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஹீட்டு கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹீட்டு கம்மியாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வந்து ஃபேன் தேவையில்லை. ஃபேன் இல்லாமல் இருந்தாலும் இப்போ உங்க ஃபோன்ல எல்லாம் ஃபேன் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதே மாதிரி தான் இருக்கும் ஆர்ம் ப்ராசஸர். ஸோ அதனால வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் வேறு லெவல் இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு 2 மடங்குன்னு எல்லாம் சிபியு ஜிபியு எல்லாத்துலேயுமே அடித்து தூக்கி வச்சு மற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்க்கல, பட் கண்டிப்பாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து ஸ்மால் சைஸு, இந்த பட்ஜெட்டில் நம்ம இப்போ மேக்புக் ஏர் வாங்கினா M1 சீரீஸோடு வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். எல்லாமே வந்து சிப் மட்டும்தான் வேணும். இப்போ வாங்கினோம்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் வந்து சீரீஸாகவே ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் வந்து இதில் இன்னொன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா யூனிஃபைடு மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா 8 GB RAM நீங்கள் வாங்கியிருப்பீங்க மேக்புக் ஏர்னு வச்சுப்போம், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது போக உங்களோட SSDலேருந்து 8 GB எடுத்து மொத்தம் 16 GB RAM கூட யூஸ் பண்ணிக்க முடியாதனால எல்லா லேப்டாப்புமே அப்படி ஒர்க் ஆகும், பட் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். பட் இதில் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவேட் பண்ணணுங்களா, இப்போது HDDல இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் ரேமுக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி SSDல இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், ஆனால் ரேம் அளவுக்கு ஸ்பீடாக இருக்காது. பட் இட்ஸ் ஓகே ஃபைன், அது இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். 16 GB ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். 16 GB இல்லை எந்த அளவுக்கு டேட்டா எடுத்துக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் கண்டிப்பாக வந்து அந்த யூனிஃபைடு மெமரிங்கிறது ஒன்று இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்காக 8 8 நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஓகே உங்களுக்கு புரியணுங்கிறக்காக அது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட் எனக்கு தெரியல. ஸோ அடுத்து 5 nanometer உங்களுக்கு தெரியல, நான் எப்பவுமே சொல்லுவேன்ல எவ்வளோக்கு எவ்வளோ சிப் சைஸ் சின்னதாகிட்டே போதும் அந்தளவுக்கு பேட்டரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ்னா நீங்கள் பேட்டரி சைஸ் நினச்சாலும் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஹீட் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பேட்டரி கம்மியாக தேவைப்படும். ஸோ வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம்லாம் தாறுமாறாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக எப்பவும் இருக்கிறதோட எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் இன்க்ரீஸ் ஆகும். ஹெவி பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பொறுத்து எப்போவுமே வந்து நீங்கள் லேப்டாப்பை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லவே முடியாது, ஏன்னா வந்து அவன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது பொறுத்து சார்ஜ் குறையும். நீங்கள் சும்மா வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எனக்கு கம்மியாக இருக்கும். ஸோ பட் ஆனால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் பேட்டரியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் சேம் பேட்டரியே யூஸ் பண்ணாலும். அடுத்து வீடியோ எக்ஸ்போர்ட்டிங் ஸ்பீடு, வீடியோ எக்ஸ்போர்ட்டிங் ஸ்பீடெலாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் யூஸ் பண்ணி பார்க்கல. பட் இருந்தது தான் லக்கி தான், அண்டு ஆப்பிள் நான் பெருசாக யூஸ் பண்ணது இல்லை. பட் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்பீடெலாம் தாறுமாறாக இருக்குனாங்க, ஏன்னா நார்மல் ஏர் வந்து ஒரு 30 tab 40 tab ஓப்பன் பண்ணிங்கனாவே குரோமில் ஹேங் ஆயிரும். பட் எக்ஸ்போர்ட்டிங்க்கே நல்லா இருக்குது அப்படிங்கும்போது M1 சிப்போட பர்ஃபார்மன்ஸ் இதில் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும்னு வைங்களேன். அடுத்தது மேக்புக் ஏர் 2.8 pounds இருக்குது, இதெல்லாம் மேக்புக் ஏரோட டீடைல்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரியல. M1 சிப் நல்ல சிப் தான் வந்திருக்கு, ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு தனியாக ஆப்ஸ் எல்லாம் இனிமேல் ஃபியூச்சரில் டெவலப் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து அவங்களோட பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோனு டேப்லெட்டு அண்டு லேப்டாப்பு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆப் இருந்தால் போதும், எல்லாத்துக்கும் ஆர்ம் பேஸ்டு மேலேயே ஆப் டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன எதுலாம் பார்ப்போம். வெயில் வேற லெவல் வந்துச்சு. பேசிக்காக சொல்ல போனால் M1 நல்ல சிப்பு, $1000 மேக்புக் ஏர் சூப்பரான ஒர்த்தான பை. சப்போஸ் உங்கள்கிட்ட காசு இருந்து லேப்டாப் வாங்குற மாதிரி இருந்து மேக் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், சீரியஸாக ஒர்த்தான பை தான். ஸோ இவ்வளோ தான், சீ யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ, பை.